அனைவருக்கும் வணக்கம். நமக்கு தெரியும், நிறையா பழமொழி சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். நிறையா விதமான பழமொழிகள் வந்து சொல்லியிருப்பாங்க. அது ஒன்று ஒன்றுக்கும் பின்னாடி ஒரு ஒரு அர்த்தம் இருக்கும். ஆனால் அந்த அர்த்தத்தை எப்போவுமே நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டோமான்னு கேட்டால் புரிஞ்சுக்கிட்டது கிடையாது. அப்படி தான் இதுவும் ஒன்று, நடப்பதெல்லாம் நன்மைக்கு, என்ன நடந்தாலும் அது நல்லதுக்கு தான். அதை வந்து எப்படிப்பட்ட ஒரு துன்பமான நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, நல்லது நடந்த விஷயமாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல இதை சில பேர் பயன்படுத்தலாம். ஒருவேளை துன்பம் நடக்கிற இடத்துல அதை பயன்படுத்திட்டு அந்த வார்த்தையை தப்பாக புரிஞ்சு கோபப்படுறவங்களும் இருக்காங்க இல்லையா. அதே மாதிரி தான் இப்போ இங்கே நடப்பதெல்லாம் நன்மைக்கே, இதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு காட்டில் சிங்கம் இருக்குது. சிங்கம்னால் அந்த காட்டுக்கே ராஜாவாக இருக்கும் இல்லையா. அந்த சிங்கராஜாவோட குகை வாசலில் கூட்டம், கூட்டம்னால் அந்த காட்டில் இருக்க அத்தனை மிருகங்களும் வரிசையாக நின்றுட்டுருக்கு. ஏன்னா சிங்கராஜா வேட்டையாட போகும்போது அதோடய காலில் அடிபட்டுருச்சு. அதை அடிபட்டதுனால என்ன ஆயிடுச்சுன்னா அதில் அதோட கால்லேருந்து ஒரு விரலை எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. எடுத்துட்டாங்க, வழியில் தாங்க முடியாமல் துட்டி துடிச்சிட்டு இருக்காது. எல்லோரும் வரிசையாக ஒரு ஒருத்தராக நல்லா விசாரிக்கிறாங்க, எப்படி இருக்கீங்க, என்ன பார்த்துக்கோங்க ராஜா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு குள்ளநீர் அங்கே போயிட்டு சொன்னிச்சான், நடப்பதெல்லாம் நன்மைக்கு தான், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு. இதை கேட்டோன்னா சிங்கத்துக்கு கோபம் வந்துருச்சான். நானே காட்டுக்கே ராஜா, ஒரு விரலை எடுத்துகிட்டு உட்காந்துருக்கேன், என்னை பார்த்து இவன் எப்படி சொல்லலாம், யார் அங்கே இவனை கூப்பிட்டு முதல்ல சிறையில் போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுச்சான். உடனே என்ன பண்ணாங்க, குள்ள நரியை தூக்கிட்டு போய் ஜெயிலில் போட்டாங்க. ஜெயிலில் போட்டாங்க, மறுபடியும் எல்லா மிருகங்களும் வரிசையாக விசாரிச்சுட்டு போனாங்க. கொஞ்ச நாள் ஆன உடனே அந்த என்னாச்சுன்னா, ஜெயிலில் போட்டார் இல்லையா குள்ள நரி, அதுக்கு வெறும் காய்கறி, பழம், இலை, தழை இதை மட்டும்தான் சாப்பிட கொடுத்தாராம். ஆனால் அது நார்மலாக என்ன சாப்பிட்றது, மாமிசம் சாப்பிட்றது. இந்த மாதிரி தாவரம்லாம் கொடுத்தோன்னா என்ன பண்ணுதுன்னா அதனால சாப்பிட முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டுச்சான். சரி, வேறு வழி, நம்ம வாய் செஞ்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் சொன்னோம். நம்ம என்ன சொன்னோம், எந்த விஷயம் நடந்தாலும் அது நல்லதுக்கு தான் நடக்குங்கிற அர்த்தத்தில் சொன்னோம். இவர் என்ன எப்படி நினச்சிக்கிட்டாரு, நம்மளை தூக்கி ஜெயிலில் போட்டார், வாயை முடிக்கிட்டு திம்போம், வேறு வழி இல்லை அப்படின்னு நினச்சிட்டு சாப்பிட்டுட்டு இருந்துச்சான். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இப்படி ஆகும்போது ஒரு 3 மாதம் ஆயிடுச்சு. இப்போது சிங்கம் என்ன பண்ணுதுன்னா மெது மெதுவாக எந்திரிச்சு வெளியில் போகுது. வெளியிலனால் நல்லா நார்மலாக அதெல்லாம் நடந்து போக முடியல. அதோட அந்த காலை நொண்டி நொண்டிட்டு தான் போணுச்சான், வலி தாங்க முடியாமல். என்னடா அது, நமக்கு எங்கேயும் இறையே கிடைக்கல அப்படின்னு நினச்சி போயிட்டு இருக்கும்போது எங்கே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நொண்டி சிங்கம் வருது, நொண்டி சிங்கம் வருது அப்படின்னு மற்ற மிருகங்கள்லாம் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இதை பார்த்து அந்த சிங்கராஜாவோட ஒய்ஃபுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சான். இது யார் இந்த பேர் வச்சதுன்னு தெரியல, இந்த பேர் வச்சவன் மட்டும் என் கையில் கிடச்சான்னா என்ன பண்ணுவேன், என் பையனை விட்டு கடித்து சாப்பிட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் திட்டினாங்களாம். இந்த மாதிரி நாட்கள் போயிட்டே இருக்குது. போயிட்டே இருக்கும்போது ஒரு நாள் சிங்கம் ரொம்ப சோகமாக நடந்து போயிட்டு இருந்துச்சான். இந்த கால் வலி வேற, நடக்க முடியல, என்னதான் இருந்தாலும் முன்னாடி மாதிரி நடக்க முடியலல்ல, நம்மளால் கம்பீரமாக அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டே இருந்துச்சான். போகும்போது வழியில் என்ன பார்த்துருக்கு, ஒரு ஆடை பார்த்துருக்கு. ஆஹா, இன்றைக்கி நமக்கு நல்ல சாப்பாடு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த ஆடை பிடிச்சி சாப்பிட்ருச்சு. சாப்பிட்டுட்டு அதான் சாப்பிட்டுட்டமே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பினா அதால் வெளியிலே வர முடியாத அளவுக்கு அதோட 4 பக்கமும் வேலி கம்பி, இரும்பு வேலியில் கம்பி வச்சு அடைச்சிட்டாங்களாம். என்னடா அது இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு பார்த்தா அங்கே நின்று மக்கள் பேசிகிட்டு இருந்தாங்களாம். என்ன பேசுனாங்கன்னா, நம்ம இளவரசர் ரொம்ப நாளாக விளையாட சிங்கம் வேணும்னு கேட்டார், இந்த சிங்கம் கிடச்சிருச்சு, இதை கொண்டு போய் நம்ம மன்னர்கிட்ட கொடுத்தோன்னா நம்மளுக்கு பாராட்டி பரிசு கொடுப்பார், வாங்க இதை பிடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நான் பிடிச்சவங்க ஒரு 4 பேர் அதை கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே அரண்மனைக்கு. கூட்டிகிட்டு போனோன்னா அங்கே கொண்டு போய் கொடுக்குறாங்க, மன்னா இங்கே பாருங்கள், இளவரசர் விளையாட ரொம்ப நாளாக சிங்கம் வேணும்னு கேட்டிங்கல்ல, இந்த வரைக்கும் சிங்கம் இதோட விளையாடட்டும் அப்படின்னு கூண்டை திறந்து விடுறாங்க. திறந்து விட்டா வெளியில் வா அப்படின்னு சொன்னோன்னே இது மெதுவாக நடந்து போகும்போது அதோட கால் ஏற்கனவே ஒரு விரல் இல்லை இல்லையா, அதனால் ரொம்ப தாங்கி தாங்கி நடந்து போணுச்சான். ஐயோ பாவம், இதுவே வயசான அடிப்பட்ட சிங்கமாக இருக்கும் போல இருக்கு, இதை போய் பிடிச்சிட்டு வந்திருக்கீங்க, இதை திரும்ப காட்டிலே விட்டுருங்க, இது வேணாம் நம்ம இளவரசருக்கு விளையாட அப்படின்னு சொல்லிட்டாராம் மன்னர். அதனால் என்ன பண்ணாங்களாம், அந்த சிங்கத்தை திரும்பவும் கொண்டு வந்து காட்டிலே விட்டுட்டு போயிட்டாங்களாம். விட்டுட்டு போன உடனே அது அதோட குகைக்கு வந்து உடனே சொன்னிச்சான், குள்ளநரி ஜெயிலில் போட்டிங்கள பிடிச்சிட்டு வாங்க வெளியில் அப்படின்னு சொல்லி. வெளில வந்தோடனே பயந்துக்கிட்டே இருந்துச்சான் குள்ளநரி. அது உடனே சிங்கம் சொன்னிச்சான், கவலைப்படாத, நீ அன்றைக்கி நடப்பதெல்லாம் நன்மைக்கேன்னு சொன்னதோட விஷயம் என்னன்னு எனக்கு புரியல, இன்றைக்கி தான் எனக்கு புரிஞ்சிச்சு, அதுக்கு அர்த்தம் இன்றைக்கி தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கே நடந்த கதையெல்லாம் சொன்னிச்சான். எனக்கு ரொம்ப நீ உதவி பண்ணியிருக்க, அதனால் நான் உன்னே விடுதலை செய்கிறேன், நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுருச்சான். இதை மாதிரி ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம், அதை வந்து எந்த இடம்னு நம்ம தெரியாமல் யோசிக்காமல் வேணால் அந்த வார்த்தையை சொல்லிடலாம். ஆனால் எந்த விஷயம் நடந்தாலும் நமக்கு அது வந்து நல்லதை மட்டும்தான் தேடி கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையிலே நம்ம எப்போவுமே எதையுமே செய்யணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.
Thank you.